ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்மளோட மகிழ்த்து மகிழ் சேனலில் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரோயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப நாளாக எல்லா சேனலையும் போட்டுட்ருக்காங்க, எல்லா சேனலையும் இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க, பட் நீங்கள் மட்டும் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அப்போ சொல்லியிருந்தேன், ஸோ 1 மந்த் ஆகட்டுமா, நான் போட்ட பணத்தை எடுத்துடுறேன். நான் வந்து 6000 கொடுத்து பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பணத்தை நான் எப்போ எடுக்கிறேனோ அப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நான் எடுத்த பேமெண்ட்டோட பார்த்தா 6000 நான் எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அப்போவே வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்டேன், பட் ஃபிசிக்கலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் கொடுக்க முடியல. ஸோ இந்த இதில் நான் ரோயலோ மார்க்கெட்டிங் பற்றி நான் இந்த 1 மந்த் ட்ராவல் பண்ணப்போ என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணேன், ஸோ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இதில் ஜாயின் பண்ணலாமா பண்ண வேணாமா, பண்ணுறது தான் எந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணால் இதில் நல்லா ஏன் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஜாயின் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்கள பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரோயலோ மார்க்கெட்டிங்னா ஒரு ஆப், மொபைல் ஆப்பும் இருக்குமா, இல்லை நீங்கள் க்ரோம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் ஆப்பை என்னோட ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரோயலோ இன்ஃபோமாட்டிக்கோட வெப்சைட் இருக்குது, க்ரோமில் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்கு நான் என்ன மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கிறாமா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரோயலோ இன்ஃபோமாட்டிக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த லோகோவோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி கிடச்சிரும். ஓகேவா, ஆக்சுவலாக இது மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ண, லாகின் பண்ணணும்னா இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்ஸில் என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ணணும். இந்த இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணால் என்னோடய பேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாகின் பண்ண சொல்லும், லாகின் டு ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணப்போ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அக்செப்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்க போகிறேன். சைன் இன் கொடுக்கும்போது புது பேஜ் வரும். ஸோ ஓகே, நான் இப்போ என்ன, என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு ஸ்க்ரீனை காட்டுறேன். ஓகேம்மா, இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதில் டேஷ்போர்ட் காட்டினா என்னோடதில் எவ்வளோ அமௌண்ட் வேலட் அமௌண்ட்லாம் வரும் அப்படின்றத காட்டும். ரெஃபரல் லிங்க், ரெண்டாவது ரெஃபரல் நான் பண்ணணும்னா ரெஃபரல் கிளிக் பண்ணால் ரெஃபரல் லிங்க் கிடைக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு என்ன ஐடி போடலாம். ஸோ இந்த மாதிரி வேலட் அமௌண்ட் எடுக்கிறது இது எல்லாமே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதில் முதல்ல பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ரெண்டு பிளான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ 6000 பிளான் ஒன்று இருக்குது, அதாவது 5990 ரூபாய் ஒரு பிளான் இருக்குது, இன்னொன்று 2000 பிளான் இருக்குது. ஓகே, இது ஒரு பிளான் இருக்குது, இன்னொன்று 2000 பிளான் இருக்குது. ஸோ வந்து இன்னொன்று 500 பிளான் இருக்குது, பட் அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இந்த ரெண்டு பிளானை நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போது உங்களால் மினிமம் ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ண முடியும். நான் நல்லா கவனிச்சுக்கோங்கடமா, 3 பேரை என்னால் ரெஃபர் பண்ண முடியும்னா என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் இந்த பிளான் ஃபர் பண்ணுங்க. நீங்கள் இதை செல்ஃப் ஏர்னிங் ஜாப்னு சொல்கிறாங்க, அதை யாரையுமே நீங்கள் ரெஃபரே பண்ணாமல் கூட இல்லை நீங்கள் வேலை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் போயிட்டு டெய்லி வீடியோ பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ சொல்ல, டெய்லி சேலரி 100 ரூபாய். ஓகே, 100 ரூபாயில் எவ்வளோ கமிஷன் பிடிப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது இப்போ 100 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைப்பாங்க அப்படின்னா, உங்களோட நீங்கள் வீடியோ பக்கம் கிடைக்கிறாமோ 100 ரூபாய், அதில் 10% கமிஷன், தட் மீன்ஸ் 10 ரூபாய். 10 ரூபாய் என்ன கிடைக்கணும், டூர் வேலெட்னு சேர்ப்பாங்க. இன்னொரு 10 பேர்னா இயர்லி போனஸ். இந்த இயர்லி போனஸ்னால் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியும். நான் இயர்லி போனஸ் பற்றி தனியாக நான் சொல்லிடுறேன் சரியா. ஏன்னா இயர்லி போனஸ் வந்து உங்களுக்கு 10,000 மந்த்லி, வருஷம் 10, ஒரு இன்றைக்கி ஜாயின் பண்ணினா இன்னிலேருந்து 365 நாள் டைம், அதுக்குள்ளே உங்களுக்கு 10,000 ரூபாய் ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த 10% இயர்லி போனஸாக உங்களால் பயன்படுத்திக்க முடியும். இல்லை என்னால் ஆட் பண்ண முடியல மேடம், எப்படி இருந்தால் ஒரு மாதத்துக்கு 365 நாள் வச்சு பாருங்களேன். இப்போ உங்களுடைய ஒரு நாள் இன்கம் ஒரு 27 ரூபாய் இருந்தால் மட்டும், ஒரு 30 ரூபா நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன், 30 ரூபா இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களால் வருஷத்தில் இருக்க முடியும். 30 ரூபானா உங்களுக்கு இந்த டூர் போனஸ் மட்டுமே 30-30 ரூபா பிடிக்கணும். அப்போ உங்களோட சீலிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னா, இந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது 300 ரூபாயை அதை எடுக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு கூட வந்துடும், ஏன்னா நீங்கள் கவலைப்படத்தேவையில்லை. இந்த பிளானில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இயர்லி பேனஸ் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 பேர் ரெஃபர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் அவங்க டீமை கொண்டு வர கூட உங்களுக்கு இன்கம் வருது. நீங்கள் வேலையை பார்க்க வேணா, நீங்கள் 3 பேர் ரெஃபர் பண்ணி விட்டுருங்க, உங்கள் வேலை அதுதான். அதை மட்டும் பண்ணிட்டு அவங்க 3 பேரே என்ன பண்ணணும், ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு 3 பேர் ரெஃபர் பண்ணி விடுங்க, இல்லை நீங்கள் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வார சேலரி எடுக்கிறாங்க. ஸோ வீக்லி சேலரிங்களை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் 1 இயர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே இந்த பிளானில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீம் க்ரோ ஆகிடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு நிறைய பேர் பசங்க கொஞ்சம் ஓரளவு டீம் மெம்பர்ஸ் ரெடியாக கிடையாது. நீங்கள் ஒரு 300 ரூபா சீலிங் அமௌண்ட் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுடைய டூர் வேலட் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இயர்லி போனஸ் அமௌண்ட் 1.8% இருக்குல்ல, அதை நீங்கள் எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து 10% பிடிச்சிருவாங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 100 ரூபாயில் ஓகே 100 ரூபீஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அல்லது உங்களுக்கு 10% வந்து அது மீன்ஸ் 100 ரூபாய் வந்து உங்களுக்கு இயர்லி போனஸ், அப்புறம் 10%, அதாவது 10% என்னன்னா உங்களுடைய டூர் வேலட்லையும் இயர்லி போனஸ் 10+10 20 ரூபா உங்களுக்கு போயிடும். அதில் பேலன்ஸ் 80 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 80 ரூபா நீங்கள் பண்ணணும், நீங்கள் வித்ரா எடுக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது 10% கமிஷன் உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க. இப்போ 1000 ரூபா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய 10% கமிஷன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எடுப்படுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஒரு நாளைக்கு 80 ரூபா அப்படின்னா வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 7 நாள் எப்படி எடுத்தாலும் 7 ஒரு 5 ரூபா கிட்ட உங்களுக்கு கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ஒரு வாரம் ஒரு
500 சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம், லைஃப் லாங் நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம். நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, லைஃப் லாங் இன்கம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. வார வாரம் நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விதிரா கொடுங்க. வெள்ளிக்கிழமை விதிரா கொடுத்தீங்கன்னா புதன்கிழமை அடுத்த வாரம் புதன் வியாழனுக்குள்ளே கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. தென் இப்போ என்ன, சப்போஸ் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம சப்போஸ் டீட்டெயில்ஸ் என்கொயரி டவுட்டாக இருக்குது, பேமெண்ட் வரலாம் கூட பேமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் மூணு பேர் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் இந்த பிளான் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்தளவுலாம் ரெஃபர்லாம் பண்ண தெரியாது, நான் ஒருத்தர் தான் என்னால் ரெஃபர் பண்ண முடியும் ஒருத்தர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன் நீங்கள் 2000 தான் போடலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, எப்போவுமே நமக்கு கீழே உள்ளவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒருத்தர் கிட்ட ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க ஒரே ஒரு ஆள் தான், அந்த பொண்ணு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன மட்டும் தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் நல்ல டீம் இருந்து நான் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு எனக்கு டேரக்டாக நான் என்ன ஒரு 50 பேர் 40 பேர் நான் கொடுக்குறேங்கிற பட்சத்தில் நான் ஒரு ஒருத்தரை சேர்க்க சேர்க்க அந்த பொண்ணுக்கு மேலே 2-2 ரூபா இருட்டே போகும். அந்த பொண்ணுக்கு நான் ஒரு 50 பேர் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சேர்த்து அந்த பொண்ணுக்கு 2 ரூபாய், எனக்கு மேலே உள்ள டீம் லீடர் அவங்க வேலையை செய்யலை, அவங்க ஒருத்தர் தான் என்ன மட்டும் தான் ரெஃபர் பண்ணாங்க, வேறு யாரையுமே ரெஃபரே பண்ணலைன்னா கூட என்ன மட்டும் தான் நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் 50 பேர் ரெஃபர் பண்ணுறேன் மொத்தமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு. இப்போதைக்கு நான் ஒரு 50 பேர் ரெஃபர் பண்ணிக்கலாம், இன் ஃபியூச்சர் வச்சு பாருங்க நான் ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணுறேன்னா நான் ரெஃபர் பண்ணுறப்பனா அவங்க கொடுக்குற 2 ரூபாய் சீலிங் அமௌண்ட் இருட்டே போயிட்டு இருக்கும். சீலிங் அமௌண்ட்னா அவங்க ஒரு நாளைக்கு வீடியோ பார்க்கறதுக்கான எலிஜிபிள் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணை இருட்டே போகும். அப்போ நான் 50 பேர் சேர்க்குறேன்னா ஒருத்தர் மூலமாக 2 ரூபாய், அப்போ 100 ரூபாய் அந்த பொண்ணுக்கு சீலிங் அமௌண்ட்டில் ஏறும். ஓகே, அப்போ என்ன ஆகும், நான் ஒரு மாதத்தில் 50 பேர் சேர்க்குறேன், அப்படி கொஞ்சம் நாள் ஆகணும் நான் அதிக இன்க்ரீஸ் தான், எனக்கு சேலரி வருது, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேலரி வருதுங்கிற பட்சத்தில் என்ன அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்போ என்னாகும், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னு சொன்னால், ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்ம இவ்வளோ நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டோம், அப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் அடுத்து க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் க்ரூப்பில் நாங்கள் போட போடனா கொஞ்சம், இப்போ நான் இது வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் நான் ப்ரமோட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை போட்டோம், ஒரு 2 டேஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு 7 பத்து இதுக்கு போடவே இல்லை. நான் சப்போஸ் வந்து இந்த இப்போ கொஞ்சம் இப்போ என்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒன்று 2 பேருக்கு இன்கம் வராமல் இருக்கு, ஏன்னா இந்த சேலரி ரிக்வஸ்ட் கொடுக்க தெரியல, கொடுத்தாங்க அப்படி வரல, அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, அதெல்லாம் ஒரு ஓரளவு ஏதாவது இஷ்யூவில் சரியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் April 1 மேலே ஃபுல் டைம் என்ன பண்ணுவோம் இதில் இறங்குவேன். ஏன்னா ரொம்ப இன்கம் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்புறம் வார வாரம் இன்கம் நம்ம கிடச்சிருது அப்படிங்கிற பட்சத்தில், நான் நம்பிக்கையான கம்பெனிங்கிற பட்சத்தில் April 1 நான் என்ன பண்ண போகிறேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இதில் ஜாயின் பண்ணாலுமே ரோயல் ஒரு பர்சன்டேஜ் என்னோட ஸ்கீம் என்னோட ஸ்கீம் எதாவது பெனிஃபிட் ஆகிருக்கும், அவங்களே இதை வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை பெஸ்ட்டாக இருக்குது அப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட வாத்திக்கு எனக்கு ஏதாவது நம்பிக்கையாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், நான் நிறைய பேர் செத்துட்டு போயிட்டேன். சப்போஸ் நானே ஒரு 500 பேர் மொத்தமாக ஒரு 2 வருஷம் கழிச்சு வச்சுப்பாங்க, இப்போ இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு 500 பேரை சேர்த்துருக்கேன், இல்லை தட் மீன்ஸ் 5000 பேரை சேர்த்துருக்கேன் வச்சுக்கோங்களேன், 5000 நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ஒருத்தர் மூலமாக 2 ரூபாய் ஏறுது யாருக்கு, எனக்கு மேலே உள்ள பொண்ணுக்கு இல்லையா, ஒரு ஒருத்தர்லேருந்து 2 ரூபாய். அப்போ 5000னா 10000 சீலிங் அமௌண்ட் ஏறுமானா, சீலிங் அமௌண்ட் ஏறாது, சீலிங் அமௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் லிமிட் உண்டு, அதாவது மேக்ஸிமம் சீலிங் அமௌண்ட் 6000 தான் எடுக்க முடியும். 6000, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு நல்லா அந்த பொண்ணு ஜஸ்ட்டு அந்த பொண்ணு ஜாயின் பண்ணும்போது இந்த 100 ரூபா பிளான்லாம் சேர்றாங்க, இப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 100 ரூபாய் சேலரி, இப்போது அந்த 100 ரூபாய் சேலரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 100 ருபீஸ் சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் 100 வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ஒரே ஒருத்தர் சேர்த்து விட்டாங்க, அதனால் உங்களுக்கு என்னாச்சுன்னா ஒரு 20 ரூபாய் ஏறிச்சு, ஏன்னா நான் டேரெக்டாக சேர்ந்ததுனால 20 ரூபா சேர்ந்துருக்கு, அப்போ 120 ரூபா அந்த பொண்ணு இருக்காங்க, அப்போது 6000 வரைக்கும் அந்த பொண்ணு ரீச் பண்ணலாம். இன்னொன்னு தட் மீன்ஸ் 5000 சுச்சுக்கிட்ட அவங்க என்ன பண்ணலாம், 6000 கிட்ட என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சீலிங் அமௌண்ட்டை, ஒரு நாளைக்கு 1000 ஒரு நாள் சம்பளமே 6000 வாங்க இவங்களால் முடியும். அப்போ அவங்களுக்கு கீழே டைம் மெம்பர்ஸில் ஒரு 1st லெவலில் நான் இருக்கேன், 2nd லெவல் இல்லைன்னா 10th லெவல் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே வாங்குகிற எல்லா இன்கமும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு போகும். 10 லெவலில் உள்ள எத்தனை பேர் நமக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு கீழே நான் இருக்கேன், எனக்கு கீழே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ நான் என்கிட்ட ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு 4th லெவலில் ஒரு பொண்ணு இருக்கா, என்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு கீழே அதுக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு 6000 பிளானில் ஒரு ஐடி போட்டால் கூட மேலே உள்ள என்னோட டீம் லீடர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு 2 ரூபாய் ஏறும். ஓகேவா? அப்போ என்னாகும், நான் என்னென்ன வேலை செய்கிறனோ அது அத்தனைக்குமான ரிவார்ட்ஸ் மேலே உள்ளவங்களுக்கு போயிடும். ஓகே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரே ஒரு ரெஃபர் தான் கொடுத்தீங்க, அந்த பொண்ணுக்கு கீழே 2 மூணு லைன் வந்துருச்சு, எல்லாமே ஒவ்வொருத்தர் தான் ரெஃபர் பண்ணிட்டு, ஆனால் 5th ஒரு லைனில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஒரு பர்டிகுலர் பர்சனை பண்ணுறாங்க, அவங்க நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, அவங்க ஒரு நாளைக்கு மட்டுமே 100 பேர் அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த 100 பேர் மூலமாகவும் 2 ரூபா வரப்போனே என்னாகும், உங்களுக்கும் வரும். அப்போ என்னாகும், உங்களுக்கு கீழே 10 வரிசையில் உள்ளவங்க எப்படி வேணாலும் அதை பார்க்கலாம், அவங்க அத்தனை பேரோட அமௌண்ட்டு உங்களோட சீலிங்கில் ஏறப்போகுது அப்படிங்கிறப்போ சீலிங்கை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தான் இல்லையா? சப்போஸ் நீங்கள் 2000 பிளானில் சேர்றீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சீலிங்கு 2000 ரூபாய் தான், அப்படி இருக்கும்போது 2000 ருபீஸ் நீங்கள் வைக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே டீம் மெம்பர் சேர சேர 2000 ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே சீலிங் அமௌண்ட் ஏறினாலும் அந்த கம்பெனிக்கு தான் போகும். ஸோ என்னோட ஒப்பீனியன்
உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண வில்லிங்காக இருக்கீங்கன்னா 6000 இந்த பிளான் இருக்கு இல்லையா, 5990 இருக்குல்ல, இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கும். இல்லை என்னால் ஃபினான்ஷியலாக பண்ண முடியாது, அதை ரெஃபர் அந்த பண்ணி பண்ண ஒருத்தர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2000 பிளான் போட்டுக்கலாண்டாமா. ஓகே, பிளானில் எது பெஸ்ட்டு நான் சொல்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம இறங்க போகிறோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையாக போடலாம். நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் 6000 கொஞ்சம் கஷ்டம் எனக்கும் புரியுது, பட் எனக்குமே நம்ம எந்த சோர்ஸ் நம்ம இல்லாமல் இருக்கும்போது 6000 போட கஷ்டம். பட் இன் ஃபியூச்சர் இது கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ளசண்டாக போயிடுச்சுங்கிற பட்சத்தில் நமக்கு இன்கமும் ப்ளசண்டாக வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் 6000 யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கழிச்சு நாங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சீரிங் அமௌண்ட் ரீச் ஆயிடுச்சு, 6000 ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் 5 பேர் சேர்த்து விட்டீங்க, ஒரு 5 பேரும் 6 பேர் சேர்க்குறீங்க, அது மூலமாக டீம் க்ரோ ஆகிட்டோ அவங்க பண்ண அவங்க சீலிங் அமௌண்ட் ஏறிட்டே ஒரு 50 பைசா 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படின்னு ஏறிட்டே போயிட்டே இருக்குது. ஏன்னா காலையில் நான் பார்க்கும்போது ஒரு சீலிங் அமௌண்ட் இருக்கும் எனக்கு, ஈவினிங் பார்த்தா ஒரு சீலிங் அமௌண்ட் இருக்கும். ஏன்னா காலையில் நான் காலையில் இன்ஷோ வீடியோ பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 790 ரூபா இருக்கணும், ஈவினிங் பார்த்தா 780 ரூபா இருக்கும். எனக்கு கீழே யாரோ ஒருத்தங்க இங்கே சேர்த்துருப்பாங்க, எங்கேயோ எனக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் நம்மகிட்ட டேரெக்டாக இல்லாமல் அவங்களுக்கு கீழே யாரோ ஒருத்தங்க சேர்ந்துருப்பாங்க. அப்போ என்னாகும், அது மூலமாக எல்லாருமே என்ன வருவாங்கன்னா அவங்க வாங்குற சீலிங் அமௌண்ட் எனக்கு ஏறும். அப்போ நான் காலையில் ஒரு வீடியோ பார்ப்பேன், ஈவினிங் ஒரு வீடியோ பார்ப்பேன், வீடியோ பார்க்கும்போது நான் 2 டைம் பார்த்தாலுமே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அன்னைக்கு 24 ஹவர்ஸில் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஆரம்பிச்சு நைட்டு பண்ண முடியும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்டாமா. எப்பவுமே சர்வர் டவுன் இதே தெரியும், எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது சர்வர் டவுன் வரல, ஒரே ஒன்று மட்டும் எங்களுக்கு ஆப் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொன்னாங்க. அது ஒரு தடவை மட்டும் எனக்கு நான் ஜாயின் பண்ணதுலேயே எனக்கு வந்துச்சு, மற்றபடி ஒன்றுமே எனக்கு வரல. தென் இதில் வந்து ஓகே, இப்போ இந்த பிளானில் 2 பிளான் பெஸ்ட்டு. ஸோ என்னோட ஒப்பீனியன் நீங்கள் 6000 பிளான், நான் ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், 6000 கட்ட முடியாது மேடம்ன்றது கஷ்டம் தான். பட் ஏன்னா சப்போஸ் முடிஞ்சது அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக போகுது, வார வாரம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். இதில் ஒரு 6000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சீலிங் 6000 ஏறிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 6000 மாதம் வாரம் யோசிச்சு பாருங்கள், 30000 வாங்கலாம், தாராளமாக 30000 வாங்கலாம் இல்லையா. அப்போ இல்லை மேம் என்னால் ஒரு 1000 ரூபாய் தான், எனக்கு ஒரு 1000 ரூபாய் சீலிங் பண்ணுறது கூட எனக்கு போதும், வார வாரம் 5000 கிடைக்கிதா கிடச்சிட்டு போட்டுமே. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ இல்லை மேம் எனக்கு நான் 1000 ரூபாய் 2000 பிளஸ் இருக்கிற ஒரு நாளைக்கு 50 ரூபா சேர்றேன் அப்படின்னா 50 ரூபாய் நீங்கள் எப்போ சேவிங்க, 7 மாதத்துலேயே மாதத்து மினிமம் ஒரு 300 ரூபா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வாலெட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பெஸ்ட் பிளான்ஸ் டீட்டெயில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் வேலை எனக்கு தெரியாதுடாமா. ஓகே, நான் மேம் நீங்கள் சொல்கிறீங்க தான் 6000 சேர முடியுமா, எங்களுக்கு 6000 பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாரோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், ஏன்னா வந்து உங்கள் எல்லாரோட மணி மைண்டட் மணி மீன்ஸ் உங்களுடைய எங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் உங்களால் பணம் பெறட்ட முடியுங்கிற பட்சத்தில் 6000 ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னோட ஒப்பீனியன் வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ண நீங்கள் என்ன பணம் போடுறீங்களோ ரோயலோவில் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சா 1 மந்த்லேயே எடுத்துடலாம். நான் ஃபிப்ரவரி டூ தான் ஜாயின் பண்ணேன், ஃபிப்ரவரி மார்ச் 1 மந்த்லேயே நான் ஒர்க் பண்ணவே இல்லை. ஃபிப்ரவரி ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபிப்ரவரி 20 மேலே தான் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன், அது வரைக்கும் ஜஸ்ட் ஐடி போட்டனே தவிர ஒரே ஒரு நாள் வீடியோ பார்த்தேன், அதுபடி வீடியோ பார்க்கல. அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் எஸ்பிஓ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அதை ஓப்பனே பண்ணேன், அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்தா நான் மொத்தம் 4 வாரம் பேமெண்ட் எடுத்திருக்கேன், அந்த 4 வாரம் பேமெண்ட்டில் அந்த 4 வாரம் பேமெண்ட் மட்டும் இது பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு 300 ரூபா உதவி இதில் கொடுத்துருந்தேன், 1000 ரூபா உதவி கொடுத்துருந்தேன், அந்த மாதிரி ஒரு 4 டைம் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் போட்ட பணத்தை எடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்படி கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மாதம் நீங்கள் ஓரளவு நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் போட்ட பணத்தை 1 மந்த்லேயே கூட எடுக்க முடியும், இல்லை நான் யாரையும் ரெஃபரே பண்ண மாட்டேன் கூட 2 மந்த்ஸில் நீங்கள் எடுக்க முடியும். பட் இது வந்து அதுக்கப்புறம் வரப்போ தான் உங்களுக்கு இன்கம் தான் இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு, ஏற்கனவே ஜாயின் பண்ணாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் இந்த 1 மந்த்தில் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ரி இதுக்கு முன்னாடி இந்த இதில் இடமா சேலரி கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லவே இல்லை. ஸோ இப்போ தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து சேலரி வந்து வீக்லி வீக்லி எல்லாருக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு நான் மொதல் கொடுத்தப்ப எனக்கு வரல, சேலரி அமௌண்ட் ரெக்வஸ்ட்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதை பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் நான் வந்து மொத்தம் 4 விதிராக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைம் ஒரு 5000 கொடுத்துருக்கு, இன்னும் வரல எனக்கு. பார்த்திங்கன்னா இது ரெக்வஸ்ட்டில் இருக்கும், அதாவது அப்ரூவ்டுன்னு இருக்கு இல்லையா, அப்ரூவ் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங், அதாவது நான் என்ன பண்ணேன்னா இதில் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 300 முதல்ல நான் எப்பவுமே ரொம்ப பெருசாலாம் போக மாட்டேன், ஒரு 300 போட்டு போவோம், வந்துச்சுன்னா நம்ம மினிமம் 300 விதிரா பண்ணலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, 300 நம்ம போட்டு பார்ப்போம், வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் 1850 ரூபா கொடுத்தேன். இந்த ரெண்டுமே எனக்கு முதல் 2 வாரம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் எனக்கு வரலன்னு நினைப்போம் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் தானே இருக்கணும், பணம் வரலடா ரெக்வஸ்ட் தானே இருக்கணும், ஆனால் அப்ரூவ்டுன்னு இருந்துச்சு. அப்போ என்ன அப்ரூவ்னு ஆயிடுச்சு, ஏன் ரெக்வஸ்ட் ஆகலை அப்படின்னு நான் என்னோடய டீம் லெட்டர் கேட்டேன். ஸோ எனக்கு முன்னாடி அப்ளைன் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்கன்னா இல்லை மேம் அது வந்து எப்போவுமே இப்போ நீங்கள் வியாழன் வெள்ளி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமிங் பண்ணிட்டாங்க, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ்னு காட்டிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்க்கிழமைக்கு நைட்டுக்குள்ளே என்னன்னா அப்ரூவ்டுன்னு காட்டிடும், அது ஆட்டோமேட்டிக் மிஷினரியாக போட்டுட்டாங்க. ஸோ அதனால் அப்ரூவ்னு காட்டும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பேர் உங்களோட யூசர் நேம் மட்டும் அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க, நான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஓகே, அப்போ என்னன்னா இப்போ இது அப்ரூவ் ஆகிடுச்சு, எனக்கு ரெக்வஸ்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இது ரெக்வஸ்ட்லேயே இருந்துச்சுன்னா அடுத்த என்னால் எனக்கு பேமெண்ட் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு இந்த ப்ளூ கலரில் ரெக்வஸ்ட்லேயே இருந்துச்சுன்னு சொன்னால் என்னால் இந்த வாரம் பேமெண்ட் விதிராக கொடுக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகிற மாதிரி அடுத்த வியாழக்கிழமை வரதுக்குள்ளே இது வந்து அப்ரூவ்டு மாறிடும், அப்போ தான் அடுத்த வாரம் பேமெண்ட் நான் விதிராஸ் கொடுக்க முடியும் ஓகேவா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேலரி கம்ப்ளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்ன சேலரி கம்ப்ளைண்ட் ரிக்வஸ்ட்னா இதை கிளிக் பண்ணி இதை மாதிரி சேலரி ப்ரூஃப் எனக்கு வரலை அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அந்த காப்பியை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், எந்த பேமெண்ட் வரலையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே என்ன பண்ணலாம் என்ட்ரி பண்ணிக்கலாம். எப்போனா எப்பவுமே தேர்ஸ்டே மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கவனிச்சுக்கோ, அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அக்செப்டட் ஒன்லி இன் எவ்ரி வீக் ஆன் எவ்ரி தேர்ஸ்டே. எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ்னா நான் அந்த பேமெண்ட் கொடுத்தேன், அந்த பேமெண்ட் எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த தேதியில் எனக்கு வரலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், மற்றபடி வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த ப்ரூஃப் மீன்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணால் போதும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பண்ணுறீங்களே அதை மட்டும் நீங்கள் காட்டினா போதும், மற்றபடி வேறும் தேவையில்லை. ஸோ இப்படி இருக்கும் சேலரி கம்ப்ளைண்ட் வர இஷ்யூ இல்லாமல் இருக்கும். தென் ஆக்டிவேஷனுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஆக்டிவேஷன் ப்ராப்ளம் வந்ததுக்கு ஸோ நம்ம டீம் லீடர்ஸ் சில பேர் நிறைய மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனல் என்னென்னா நாங்கள் டெலகிராமில் நான் அவங்களோட இருக்கும்போது டெலகிராமில் எங்களை ஜாயின் பண்ணிச்சிருக்காங்க. அதை எங்ககிட்ட ஜாயின் பண்ணவங்க, அது நாங்கள் ஜாயின் பண்ணோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜில் பார்த்தாலே ஐடி ஆக்டிவேஷன் ஆகும்போது நீங்கள் ஐடி ஃபார்ம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுருக்கோம். என்னோட ஒப்பினியை தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுட்டு நீங்கள் ஃபார்ம் இல்லைனா நிறைய விஷயம் கேட்டிருக்கும். உங்கள் பேர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் ஊர் அட்ரஸ்லேருந்து எல்லாம் தெளிவாக கேட்டிருக்கோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் தெளிவாக இல்லைன்னு சொல்லுவாங்க. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்ம தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க சில பேர். ஸோ அதுமாதிரி எல்லா விஷயமும் ஆல்ரெடி நீங்கள் தெளிவாக கவனமாக பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃபாக கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்ம தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் வரலன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினாலே போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க அதில் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் வந்து தப்பு இல்லாமல் பேமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணாலே ரிஜிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரல, எனக்கு ஐடி உடனே 40 நிமிஷத்தில் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுமா, அப்படி ஆக்டிவேஷன் ஆகலைங்கிற பட்சத்தில் ஏதாவது உங்களுக்கு இமெயில் ஐடி ராங்னு வருது, எரர்னு வருது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோயலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அதாவது என்ன, உங்களுடைய மெயில் ஐடி, ஒரு நிமிஷம், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணோடனே உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இதெல்லாம் பேமெண்ட் வாங்கிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாராவது கூட போட்டிருந்தாங்க. அது ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு வெளில தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வரணுமா, அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுமாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஐடி வந்து வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்குது அந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ அது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே டெலகிராமில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது டெலகிராம் கொடுக்குறது கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்கல, நாங்கள் ஒருத்தவங்கிட்ட ஜாயின் பண்ணோம். ஸோ அவங்க இந்த எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாஃபு. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படி டீமை க்ரோ பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால் டீம் மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க, அது கீழே ஜாயின் பண்ணுவோம். டவுட்ஸை க்ளியர் பண்ணுறதுக்காக அவங்களே ஒர்க் பண்ணுறது, அதாவது மக்களால் உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால உருவாக்கப்படுது. ஸோ டேரெக்டாக கம்பெனியில் பேசுகிறவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் மட்டும் டேரெக்டாக நம்ம ஏதாவது இஷ்யூ சொன்னோம்னா அவங்க டேரெக்டாக கம்பெனியில் ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ வந்து நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனி டேரக்டாக ஃபோன் பண்ணி நம்ம இஷ்யூ சொல்யூஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்கிட்ட ஹெல்ப் கேட்குறோங்கிற பட்சத்தில் எப்படி சொல்லணும், ஸோ பொலைட்டாக. ஸோ நம்ம இஷ்யூ அழகாக கொண்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக கொண்டு போனால் நமக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம். நம்ம டீம் மகிழ்வு மட்டும் நிறைய பேருக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்குலாம் நம்ம ஸ்டாஃப் ரொம்ப கேட்டிருக்காங்க, நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைம் நம்ம ஹெல்ப்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆகலை பண்ணி கொடுக்குன்றப்ப 2 நாள் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆச்சு, அமௌண்ட் எனக்கு வேலட்டில் ஏறவில்லை, சீலிங் அமௌண்ட் ஏறவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சீலிங் அமௌண்ட்னா நம்ம கீழே ஒருத்தவங்க சேர்த்துட்டாங்க நமக்கு 20 ரூபா ஏறுதில்ல, டேரெக்டாக ஒருத்தவங்க 6000 ரூபாயில் சேராங்கன்னா எனக்கு 20 ரூபா இருந்தால் அந்த 20 ரூபா எனக்கு வேலட்டில் ஏறவே இல்லை, ஆனால் அந்த பொண்ணு வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கா, எனக்கு அதுக்கான சம்பளம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கேட்டோம். அப்புறம் அந்த வாலெட்டில் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொன்னாங்க. சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாங்க, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க டேரெக்டாக கம்பெனியில் பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் ஸோ ரொம்பவே ஓரளவு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஆனால் இது இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நியூபார்ன் கம்பெனி மாதிரி தான். நியூபார்ன் கம்பெனினா ஓரளவு டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்காங்க. ஸோ இன்னும் கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஹெல்ப்லைன், இப்போ எனக்கு சேலரி வரலாம் ஹெல்ப்லைன் நம்பர், ஐடி ஆக்டிவேஷன் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுனா ஐடி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும், அந்த ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட நேம் வந்து எந்த மாதிரி வர கிடைச்சிங்க நேமில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன், எனக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குன்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். அடுத்த செகண்ட் நான் ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கம்மா லாகின் ஆகிடுன்னு சொன்னாப்பில் லாகின் பண்ணோன்னே அடுத்த செகண்ட் எனக்கு லாகின் ஆகிடுச்சு. தட் இப்போ இத்தனை பேர் லாகின் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 1000-2000 உள்ள வராங்கன்ற பட்சத்தில் அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி கல்பன் பண்ண முடியல. அதனால இன்னும் அங்கே ஐடி ஆக்டிவேஷனுக்கே தனியாக ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே அங்கே ஐடி அவங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தது, மெயில் ஐடி தப்பில்லாமல் இருந்ததுன்னா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலனா நம்ம ஸ்டாஃப் கிட்டே சொல்லுங்கள், நம்ம ஸ்டாஃப் எடுத்து பொறுமையாக நின்று நிதானம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ இதில் இன்னும் வேறு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு தோணுச்சோம்னா, நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக நிறைய ஆப் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டா இது வந்து நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது. நிறைய ஆப் பார்க்கும்போது எந்த டேரெக்டாக கம்பெனியில் பேசணும் அவசியம் இல்லை, ஏன்னா கம்பெனிலே எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவதுனா நீங்கள் ஆப் மூலமாக உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நிறைய இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ஆப் மூலமாக நம்ம பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல தான். டேரெக்டாக கம்பெனி
இன்டர்நெட் மேம்லேயே கால் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால நாங்கள் இது கொஞ்சம் பெஸ்ட்டு தான், பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன் லேக் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்போ என்னங்கன்னா இங்கேயிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கிடையாது யாரோ ஒருத்தர் மூலமாக போய் சேர வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டே இருக்கு, லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன், நீங்கள் நம்ம விஷயத்தை தப்புலாம் பண்ணிட்டு இருந்தால் யாருக்கும் நீங்கள் கால் பண்ண அவசியமே இல்லை. நான் ஒரு ரெண்டு லாஸ்ட் டூ வீக்ஸாக நான் சொல்கிறதுனா, என்னோட லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து நான் யாருக்கும் எந்த காலும் பண்ணல. எனக்கு லாஸ்ட்டாக இந்த அமௌண்ட் ரெண்டு அமௌண்ட்டுமே இதில் வந்து 10% கமிஷன் பிடிச்சி அனுப்புனாங்க, ரெண்டுமே கமிஷன் போட்டு வந்தது எனக்கு அமௌண்ட்டு, ரெண்டு அமௌண்ட்டுமே என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் யார் கால் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் தனியாக கேட்டிருந்தாங்க, ஏன்னா முதல் ரெண்டு டைம் பேமெண்ட் வராதனால கேட்டிருந்தாங்க, அதை அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரலை, நான் நெட் வரலன்னு நினச்சிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் டெலகிராமில் சொல்லியிருந்தாங்க, உங்கள் நெட் பேங்க் யாருக்கா மெசேஜ் வரம்போது இருக்கலாம், நெட் பேங்கில் போய்ட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் பேமெண்ட், அது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன். அப்போ பார்த்தா வந்துருந்தது, ஆக்சுவலாக எனக்கு 6ஆம் தேதி வந்திருந்தது, ஏப்ரல் 6ஆம் தேதி வந்துருச்சு. நான் பார்த்தது ஏப்ரல் 9ஆம் தேதி தான் நான் வந்துருந்தேன். அது வரைக்கும் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு கரெக்டாக திங்கிழமை, நான் வியாழக்கிழமை வித்ரா கொடுத்துருந்தேன், கரெக்டாக திங்கிழமை சொல்லி நான் வியாழக்கிழமை பண்ணியிருந்தீங்கன்னா திங்கிழமை வந்திருக்கும், வெள்ளிக்கிழமை பண்ணால் செவ்வாய்க்கிழமை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்காங்க, 8000 பேர் இருக்கிறனால பாதி பேர் பிரித்து பிரித்து போடுறாங்க, அதனால ஒரு 4 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் 6ஆம் தேதி வந்த பேமெண்ட்டை நான் பார்த்தது 9ஆம் தேதி பார்த்து, அது வரைக்கும் நானே நெட் பேங்க் எடுத்தேன். ஏன்னா அடிக்கடி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்ஷன் வந்துருக்கும், சின்ன குட்டி குட்டி அமௌண்ட் ஏதாவது வந்துருக்கும், அதனால நான் செக் பண்ணி பார்க்கல. அவங்க சொன்னதுக்கப்புறம் ஓகே திரும்பி நெட் பேங்க் பார்ப்போம்னு அவங்க பார்த்து அங்கே வந்துருது எனக்கு அமௌண்ட். ஸோ அப்போ என்னன்னா ஓகே ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, ஃபஸ்ட் டைம் எனக்கு பேமெண்ட் வந்து ஓகே 2000 வந்துருச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த 4000 அமௌண்ட்லேயும் 10% கமிஷன் போக மீதி 3600 வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம போட்ட பிறகு நம்ம எடுத்துட்டோம். ஓகே இதுக்கப்புறம் நம்ம வரது எல்லாமே இன்கம் தான். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்ட பண்ண எடுத்துருவீங்க, அடுத்து 1 மந்த் 2 மந்த்ஸ் ஆகும் நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணினீங்கன்னா 1 மந்த்லேயே எடுக்கலாம். ஓகே நீங்கள் போட்டு 2000 ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம், நம்ம 2000 நீங்கள் பிளான் உள்ளதுன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும், நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க யோசிக்கிறீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க, யார்ட்டையும் சொல்ல யோசிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கு யோசிக்கணும். ஓகேவா, நாங்கள் வந்து ஒரு விஷயம் தான், நம்ம நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு வச்சு பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் எடுத்துக்குமே எடுத்து வச்சுட்டு இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ராயலால் நம்ம டீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கான ஒரு சின்ன விஷயம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே அன்றைக்கி ரோயலோக்காக ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி வீக் ஃப்ரைடே அன்றைக்கி ரோயலோவில் ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாருமே உங்களோட கொரி ரிலேட்டடாக, ஸோ என்ன இந்த மாதிரி விதிரையை கொடுத்துருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ சீலிங் அமௌண்ட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோயலோ ரிலேட்டடாக அட்மிஷன் போடுறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே ஜாயின் பண்ண கொரிஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து ஒரு ரிட்டன் மெசேஜ் அனுப்பிவிடுங்க. ரிட்டன் மெசேஜ்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்னா அதை அப்படியே நான் என்ன பண்ணுறோம், நான் ஃபார்வர்ட் பண்ணி நான் எனக்கு என்ன நம்ம எனக்கு மேலே டீமில் இருக்காங்களே அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க அதை சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ கமிங் வெனஸ்டே ஆன்வர்ட்ஸ் கொஞ்சம் ரோயலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு நம்ம ஸ்டாஃபே பார்த்துருப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேர் தான் மாற்றி மாற்றி பார்த்துருப்பாங்க. நான் இன்னும் உள்ள வரல, நான் மற்ற கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் உள்ள வர முடியல. ஸோ இப்போலேருந்து நான் ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே ரோயலோ டீமுக்காக நான் பிரித்து வைக்க போகிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது மூலமாக நீங்கள் நிறைய இன்கம் பார்க்கலாம் நம்ம ஒப்பீனியன், இது என்னோட ஒப்பீனியன். ஸோ யாருக்காவது விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரோயலோ குரூப்போட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்பட்டீங்கன்னா உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ண என்ன பண்ணணும், உங்கள் பேர் டிஸ்ட்ரிக் கொடுக்கணும், நான் ரோயலில் இந்த பிளானில் ஜாயின் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஹாவ் எ நைஸ் டே. எல்லா ஆன்லைன் ஒர்க் அப்படிங்கிறது பயந்து பயந்து பண்ணாமல், என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே ஒரு ஹாட்டான டீ குடிக்கிற மாதிரி, ரொம்ப சுட சுட ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா இந்த காஃபி அப்படி வந்து நம்ம வந்து ஒரு நின்று நிதானமாக குடிச்சோம் அந்த காஃபியை நம்ம டேஸ்ட் பண்ணி குடிக்க முடியும், பட் ரொம்ப அவசரமாக குடிச்சிடோம்னா இந்த ஹாட்டான காஃபி குடிச்சா என்ன இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைன் ஜாப்ஸ்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க, ரெண்டு பக்கமும் கூறான கத்தி தான் ஆன்லைன் ஜாப். ஸோ அதை ஹேண்டில் பண்ண விதம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணணுங்கிற விதத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஜெயிக்கலாம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸில் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எத்தனையோ பேர் சம்பாதிக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் வெளியில் நிற்கணும், பயந்து பயந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை நான் வந்து எனக்கு ஒன்றுமே படிக்க தெரியாதுனால. எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க அத்தனை பேரும் அவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் பயப்படுறீங்க. அந்த பயத்தை தாண்டி நீங்கள் வெளியில் வராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் பயந்தீங்களா, ஓகே சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இப்போ யோசிக்காமல் நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லிதான் 1 மந்த்தில் அங்கே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை தெளிவாக கரெக்டாக சொல்லணும், ஏன்னா இவ்வளோ எனக்கு இப்போ லூப் அண்ட் கார்னர்ஸ் இதில் எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ இந்த விஷயம் எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி தெரியாது, எனக்கு ஒரு 1 மந்த் ட்ராவல் பண்ணும்போது தான். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஓகே இந்த பிரச்சனைலாம் நான் பார்ப்பேன், எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்ல முடியுது. பட் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி கண்ட்ரி பண்ணுங்கள். வட பயங்கிறத நீங்கள் எப்போ விடுறீங்களோ, எல்லா விஷயத்தையும் செய்யும்போது பயந்தாம முத முதல் நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம், நடக்கிறது நம்ம குழந்தையா இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம பயப்படும் இல்லையா, அப்பா அம்மா கையை விட்டுட்டு நம்ம நடக்கணும்னு நினச்சா பயந்தோம் இல்லையா, ஸோ கீழே விட ஜாயின் அடுத்து இருந்துச்சோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் முயற்சி செய்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் நடக்காது. மற்றவங்க யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணலாம் யாரும் உங்களுக்கு தரல, திரும்ப நான் சொல்லுங்கள் ஃபோர்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை இருந்தால் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், உங்களோட முடியும்னா பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் தான் சொல்கிறேன்.
உங்களோட தேவைகளை எனக்கு பண தேவை இருக்கு மேடம், வார வாரம் எனக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு தேவைப்படும். அன்றைக்கி ஒரு பையன் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு வந்து சீலிங் அமௌண்ட், எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபீஸ் வந்து 3200 கட்டணும் படிக்கிறதுக்கு ஃபீஸு, எனக்கு சீலிங் அமௌண்ட்டில் வந்து ஒரு 180 or 200 ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு இந்த சீலிங் அமௌண்ட் இவ்வளோ கேட்டு என்ன போது மேடம், நான் வந்து 160 ஏதோ ஆல்ரெடி அவங்க சீலிங் அமௌண்ட் ஏற்றிட்டாங்க, ஒரு ரெஃபர் மட்டும் எனக்கு கொடுங்க மேடம் கேட்டாப்ல. அப்போ கேட்டப்போ என்ன சொன்னால், ஓகே அந்த பையன் படிப்புக்கு கேட்குறாப்ல, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வார வாரம் பணத்தை எடுத்து சேர்த்து வச்சு என்னால் இந்த மாதம் கடைசியில் இந்த வருஷம் கடைசியில் நான் ஃபீஸ் கட்ட முடியும் மேடம் அப்படின்னு இந்த பையன் சொன்னான். அப்போ அவங்களோட தேவைகளை தெளிவாக சொன்னாங்க, எனக்கு இது வேணும். நான் சும்மா ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டாங்க, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணி ஐடி நீங்கள் தான் ஆக்டிவேஷன் ஆயிருக்கா ஐட்டுன்னு கேட்குறாங்க, மேம் ஐடி ஆக்டிவேஷன் ஆச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு ரெஃபர் கொடுக்கணும். என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு வாரம் நீங்கள் பேமெண்ட் எடுங்க, பேமெண்ட் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் கேட்கலையா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்துக்கலாம். நாங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ண மாட்டேன். நான் இந்த போன வாரம் மகிழ்த்து மகிழ்ச்சியில் நாங்கள் ஒரு இன்சிடண்ட் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், நம்ம மெடிக்கல் டீம் ஸ்டாஃபும் சரி நானும் சரி, எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடாதுங்கிற விஷயம். எல்லாருக்கும் உதவி பண்ணும்போது நம்ம உதவி எவ்வளோ உதாசனப்படுத்துகிறாங்க, இந்த வலது கையில் நம்மகிட்ட உதவி வாங்கிப்பாங்க, இடது கையில் நம்மளை பற்றி நம்ம தப்பாக பேசுவாங்க, இடது பக்கத்தில் வந்து அவங்க வேறு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனை இருந்துச்சு. இவங்களுக்குலாம் எதுக்கு உதவி பண்ணணும் அப்போ என்ன நினச்சினா, என்னோடய ஸ்டாஃப் கூட ஒரு வாசனை இந்த வார்த்தை சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் யாருக்கு உதவி பண்ணீங்களோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணுங்க மேடம்னு சொன்னாங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட தேவை இருக்குதுங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மீன் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது உண்மையாக எனக்கு தோணுச்சு. அப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணாமல் உதவி தேவைப்படுறாங்க. இப்போ ரெண்டு எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா கிடையாது, ஒரு பொண்ணு கிட்டேன் அம்மா கிடையாது அப்பா கிடையாது மேடம், எனக்கு வந்து நான் எனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கா, நான் தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, ஓகே நான் உனக்கு செய்கிறேன்டா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது உதவி தேவைப்படுறவள் செஞ்சால் அவங்க வந்து என் முகமே தெரியினாலும் என்னை வந்து எந்த விதத்துலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க செல்ஃபிஷான சில பசங்களை நான் பார்க்குறேன். ஸோ எவ்வளோ செல்ஃபிஷான மனுஷங்க நம்ம டீமில் இருந்திருக்காங்கன்னு நினைக்க மாதிரி, ஆனால் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலை, அவங்க நான் எங்கள் குரூப்லேருந்து லெஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க எந்த ஸ்கீம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இப்படி ஒருத்தருக்கு நம்ம 3 மாதம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ 3 மாதம் நம்ம டீம்லேருந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் 3 மந்த்ஸாக நம்ம வந்து நம்ம டீமில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. பட் ஆனால் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கும்போது ஸோ ஓகே அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க உதவி வாங்கினது தெரியலை, பட் அவங்களால மகளிர் மக டீம் எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, உனக்கு விஷயம் நடக்காமல் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அதை விட மகிழ்ச்சி மகிட்டியும் அதிகமாக பயனாயிருந்துருக்கும், நம்மளால் அது வளர்ந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல். இந்த ஒருத்தராலேயே மகிழ்ச்சி மகிட்டியும் வளர்ந்தது நான் கேட்குறேன். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை என்னோடய சேனலில் ஒரு வீடியோ நான் போட்ட மினிமம் ஒரு 500 பேர் பார்க்குறீங்கன்னா, அந்த 500 பேரில் 300 பேர் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ தான் பசங்க சொன்னாங்க, மேம் மகிழ்ச்சி மகிட்டியில் யார் இருக்காங்கன்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஓகே சில பேர்னா இன்னொருத்தர் சொல்கிறாங்க, வேறு டீமில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, எனக்கு வந்து இப்போ நீங்கள் முதல்ல என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோட ஸ்கீமில் தான் வந்து நீங்கள் பெனிஃபிட் ஆனால் மட்டும்தான் நம்ம டீம்லையுமே ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மகிழ்த்து மகள் டீமை நான் என்னோட மகிழ்த்து மகள் டீமில் திரும்பவும் சொல்கிறேன், என்னோடது அப்படிங்கிறப்போ எங்கள் டீம் நான் சொல்கிறேன், மகிழ்த்து மகள் டீமில் ஏதாவது ஒரு உதவி நீங்கள் வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி என்ன பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பசங்க கூட குரூப்பில் கூட பொண்ணு சொன்னாங்க, என்னோட எனிகல் டீம் ஸ்டாஃப் சொன்னாங்க, மேம் நம்மகிட்ட 50% ஆஃபர்லாம் வாங்கினாங்க, அந்த 50% அமௌண்ட் கூட ரிட்டர்ன் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் ஆகிறதுக்கு அமௌண்ட் போடுறாங்க. அப்போ எப்படி மேம் இவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு நீ நினச்சி 50% ஆஃபர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன உதவி தேவைப்படுறவங்க மட்டும் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து 3000 எனக்கு அமௌண்ட் வந்து எஸ்பிஓவில் என்கிட்ட கேட்டாங்க, பட் ஆனால் 3000 நாங்கள் கொடுத்தோம், ஆனால் இப்போ வரைக்கும் சவேர் எஸ்பிஓ க்ளோஸ் ஆச்சு, நாங்கள் கேட்கவும் இல்லை, எப்போ அப்படினா தான் கொடுக்கணும்னு சொல்லிவிடும். பட் ஆனால் அவங்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் நாங்கள் போட போட அது அவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு, இதில் பார்க்கும்போது அப்போ 3000 இப்போ போட முடியலை, நாங்கள் இப்போ இவ்வளோ மூலம் ரெடி பண்ணுறாங்களே இந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமுக்குன்னு, அப்போ என்னாகும், அப்போ அவங்களால் முடியும், அந்த நேரத்தில் முடியல அவ்வளோதான், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி பணம் ரெடி பண்ண முடிஞ்சதில்ல, ஸோ அதை கொடுக்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு தோணலை, ஆனால் அடுத்தது ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, அப்போ ஸ்டாஃப் சொன்னாங்க, நம்ம யாருக்கு உதவி பண்ணல பார்த்து உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ இனிமேல் மகிழ்ச்சி டீம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் யோசிச்சு நின்று நிதானமாக எல்லாருக்கு உதவி பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம். ஸோ இது வந்து யாரையும் காயப்படுத்துறது இல்லை, பட் ஆனால் எங்களை யாரும் காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எதையோ விஷயத்துக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ சரியாக சில விஷயங்கள் சரியாக நடக்குது, தப்பாக நடக்குது, சில விஷயங்கள் எங்களாலேயே மேனேஜ் பண்ணணும், எங்களை கை மீறி சில விஷயம் நடக்குது. ஸோ இது தப்பு நடக்குது, அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம், நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து எல்லாத்தையும் நாங்களே தான் சொல்ல திரும்ப நான் சொல்லுவேன், ஹவுஸ் சேஃப், நாங்கள் ஹவுஸ் சேஃபாக இருந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த 4 ரூம்க்குள்ளே அந்த 4 சவுத்துக்குள்ளே உட்காந்து நாங்கள் யோசிச்சு எங்களுக்கு என்ன தோணுது அதை நாங்கள் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தப்பு நடக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு 1000 முறை யோசிக்க வேண்டியதாக இருக்குது, 1000 முறை ட்ரையல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா தப்பையும் சரி பண்ண நாங்கள் உள்ளே வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நிற்போம். ஜஸ்ட் லேட்டாக வந்தாலும் எனக்கு தேவை, நின்று நிதானமாக வந்தாலும் சரி, நான் போகிற பாதை சரியாக இருக்கணும், ஏன்னா எனக்கு பின்னாடி வரப்போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ரோட்டை சரி பண்ணுற வேலை எனக்கு தான் இருக்குது. அப்போது நான் ஒரு காடுக்குள்ளே நடக்கிறதுனாங்களோட அந்த பாதையை நான் சரி பண்ணிட்டு போகணும், அந்த ஒரு கல் முள் இல்லாமல் நான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி 1000 பேர் வர ரெடியாக இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு போகிறவங்க தான் பிரச்சனை, ஃபஸ்ட்டு போகிறவங்க தான் வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க, பின்னாடி வரவங்களாம் ஈஸி, ஏன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பின்னாடி வர போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த முதல்ல போகிறேன்னா கொஞ்சம் தத்தி தத்தி தான் வருவேன். ஸோ அது சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேரெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், தெர் இஸ் நோ இஷ்யூஸ். மகிழ்த்து மகட்டையும் யாரையும் கட்டாயப்படுத்தாது, விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்கள், உங்களால் முடியும்னா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்.